அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் இந்த சமுதாயத்திலே எங்களுக்கு என்று ஏதாவது நடக்கும் போது அன்பாந்தவர்களே நாங்கள் எல்லாம் இந்த நாட்டிலே நாட்டில் ஒரு பகுதி தேவை என்று கேட்காதவர்கள் இந்த நாட்டிலே முப்பது வருட கால யுத்தம் நடந்தது முப்பது வருட கால யுத்தத்திலே கிழக்கு மேல் வட பகுதியிலே இருக்கக்கூடிய இருந்த விடுதலை புலிகளுக்கு எங்கள நாட்டை காட்டி கொடுத்து அவர்களுக்காக எந்த சந்தர்ப்பத்திலும் துணை போகாத முஸ்லீம்கள் இந்த நாட்டில் எங்களுக்கு ஒரு நிலம் வேண்டும் இந்த நாட்டில் எங்களுக்கு ஒரு பிரிவு வேண்டும் நாங்கள் ஒரு அழகாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று எந்த முஸ்லிமும் இதுவரைக்கும் கேட்டது கிடையாது நாட்டுடைய இறைமைக்கும் நாட்டுடைய பாதுகாப்புக்கும் நாட்டில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தினருக்கும் இங்கு வந்த முஸ்லீம்கள் என்ன செய்தார்கள் ஆரம்பம் தொட்டே இதுவரைக்கும் அவர்கள் விசுவாசமாகத்தான் நடக்கிறார்கள் நாட்டை எங்கேயும் காட்டி கொடுக்கல நாட்டு ரகசியத்தை எங்கேயும் விற்கல ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எதை கேட்கிறார்கள் நிம்மதியா வாழ்ந்து கிடந்தாங்க மத உரிமைகளை நாங்க செய்யறதுக்கு எங்களுக்கு இடந்தாங்க எங்கள மதக்கடமைகளை நாங்கள் உங்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நாங்க செய்ய மாட்டோம் எங்கள பொருளாதாரத்தை நாங்க திரட்டுறதுக்கு நாங்க உங்களோட காலடியில் விழல எங்கள்கிட்ட தைரியம் இருக்குது எங்கள்கிட்ட முயற்சி இருக்குது நாங்க பொருளாதாரத்தை நாங்களாக வளர்த்துக் கொள்வோம் அரசாங்கத்தில் திருடாதவர்கள் மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்காதவர்கள் இந்த நாட்டில் இவ்வளவு காலம் இவ்வளவு வருடமும் இந்த நாட்டுக்கு விசுவாசமாக நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் அக்பர் நாட்டில் இருக்க கூடாது மன சுதந்திரம் கொடுக்க கூடாது என்று சமுதாயத்திலே ஒரு பிரிவினர் அவர்கள் யாருக்கு வேலை செய்கிறார் என்று தெரியாது எதற்கு அப்படி ஈடுபடுகிறார்கள் என்று தெரியாது இந்த நாட்டிலே ஒவ்வொரு பகுதியிலையும் வாழக்கூடிய முஸ்லீம்கள் பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு அச்சத்தோடு வீட்டை கிட்டு வழி கிளம்புகிறான் பாடசாலைக்கு தொழிலுக்கு நோயாளியை சந்திப்பதற்கு வீட்டை விட்டு போன மனைவி சகோதரி வீடு வந்து சேர்ந்துட்டாளா என்று கவலையோடு இருக்கிறான் எதிர்காலத்தில் இந்த சிதார்களுடைய நிலை என்னவென்று தெரியாத ஒரு நிலையில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பயமான ஒரு அச்சமான ஒரு சூழலுக்குள்ளே நானும் நீங்களும் தள்ளப்பட்டிருக்கிறோம் காரணம் என்ன காரணம் என்ன

அவங்களோடு ஒரு கட்சி இருப்பார்கள் அந்த ஆட்சிக்கு வந்தவர்களோடு ஒரு நாட்டிலே ஒரு கட்சியுடைய தலைவர் ஜனாதிபதி தேர்தலில் பிரதமருக்காக போட்டியிட்டால் அவர் மாத்திரம் அந்த கட்சியில போட்டியிட முடியாது அவரை சூழ உள்ள ஏராளமான கட்சிகளை இணைத்துக் கொள்வார் அந்த கட்சிகளுடைய இணைக்கப்பாட்டுடன் தான் அவருடைய ஒப்பந்தங்களோடு தான் ஒருவர் ஜனாதிபதி தேர்தலா பிரதமரா பாராளுமன்றமா அதில் அவர்கள் குதிக்கின்ற தன்மை இலங்கை நாட்டிலே காணப்படுகின்றது அல்லாவுடைய தூர சொல்லுகிறார்கள் இப்படி ஒரு நபி ஒரு ஹலீஃபா ஒரு பிரதமர் ஒரு ஜனாதிபதி வந்துட்டா அவங்களை ஒன்றோ ரெண்டு சாராரில் ஒரு சாரார் நல்லவர்களாக இருப்பார்கள் ஜனாதிபதி ஜனாதிபதிய ஜனாதிபதி அடிக்கடி சந்திக்கிற நண்பர்கள் ஜனாதிபதியாக வருவதற்கு இந்த சமுதாயத்திலே முயற்சி செய்த தனி மனிதர்கள் வியாபாரிகள் ஜனாதிபதி விருப்பத்தோடு சந்திக்கின்ற தன்னுடைய நண்பர்கள் அல்லது ஜனாதிபதி அதிகாரத்தில் இருப்பதற்கு அவருக்காக வேண்டி குரல் கொடுத்த அவருக்காக வேண்டி கஷ்டப்பட்ட ஒரு குரூப் அவருக்கு பின்னால் இருந்து கொண்டே இருக்கும் என்ன சொன்னார்கள் ஒரு குரு அவருக்கு பின்னால் இருக்கிற ஒரு குரூப் அந்த ஜனாதிபதிய நல்லது செய்வதற்கு தூண்டிக்கொண்டே இருப்பார்கள் நாட்டிட மக்களிட பொருளாதாரம் வீழ்ச்சி விட்டு போகுது விலைவாசி கூடிட்டு போகுது ஜனாதிபதிய கண்ணோடு கருத்து வராருங்க நாட்டில சிறுபான்மை மக்களுக்கு பொருளாதாரத்தை திரட்டுறதுக்கு முடியல அவட கல்வி நடவடிக்கைகள் அவங்கள வாழ்க்கை நாட்டில இந்த குழுவால பாதிக்கப்படுகிறது நீங்க இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல விஷயங்களை நீங்க செய்ங்க ஜனாதிபதிக்கு சரியான தகவல்களை கொடுத்து ஜனாதிபதி அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு அவருடைய கடமைகளை செய்வதற்கு ஊண்டுகோளாக ஒரு கூட்டம் ஜனாதிபதிக்கு பின்னால் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு கூட்டம் யார் அன்பானவர்களே ஒரு ஜனாதிபதி வருவதற்காக வேண்டி கஷ்டப்பட்டவர்கள் அவரை ஆட்சியில் கொண்டு வந்து நிறுத்தாட்டுவதற்காக அவருடைய கட்சியிலே இருந்த பங்காளி கட்சிகள் நாங்க பார்க்கிறோம் இந்த தேர்தலில் எத்தனை கட்சி கூட பிரதான மூன்று கட்சிகளுக்கு இடையிலே நிறைய பங்காளி கட்சிகள் இருப்பதை என்ன செய்வார்கள் தெரியுமா ஜனாதிபதி பிரதமர் நல்ல மனிதராக இருந்தாலும் சமுதாயத்திலே இருக்கின்ற செய்திகளை புதையாக ஜனாதிபதியுடைய கவனத்துக்கு கொண்டு போவாங்க சமுதாயத்திலே சிறுபான்மையா வித்தியாசமான ஒரு கண்ணோட்டம் அவருடைய தலையிலே போடப்படும் சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுகிறார்களா பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்டதை பாதிப்பு என்று உரிய நேரத்தில் சொல்லாதவர்கள் பாதிக்கப்பட்டு நடவடிக்கைகள் எடுப்பதற்கு துணிந்து விட்டாரா துணிந்து விட்டாலும் பங்காடி கட்சிகள் அது தேவல நீங்க விட்டிருங்க என்று சொல்லக்கூடிய ஒரு சாரார் இவர்களுக்கு பின்னால் இருப்பார்கள் என்பதாக ரசூலுல்லாய் சொல்லாஹ் சொன்னார்கள் ஆதாரான தான் அன்பாந்தவர்களே ஜனாதிபதி தேர்தல் முடியுதா ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சிட்டா அடுத்தது பாராளுமன்ற எலெக்ஷன் வரும் அதுல எக்கச்சக்கமான போட்டிகள் வரும் இந்த பங்காளி கட்சிகள் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் பின்னால் இருக்கின்றதால தான் அந்த அந்த பங்காளி கட்சிகள் சில பொழுதுகளில் சமுதாயத்துடைய நலவுக்கு இருப்பார்கள் சில பொழுதுகளில் இனவாதத்தை தூண்டக்கூடிய உச்ச கட்டத்தில் இருக்கின்றவர்கள் ஒரு கட்சிக்கும் பின்னால் இருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் அதனால் தான் பிரார்த்தித்தாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அல்லாஹன் அல் கிதாப் வேதத்தை இறக்குகின்றவனே சரி உல் ஹிசாப் கேள்விகளை விரைவுபடுத்துகின்றவனே கட்சிகளை குழுக்களை பங்காளிகளை நீ தோல்வி செய்வாயாக எண்ணங்களை தமிடுபொடையாக்கிடுவாயாக முயற்சிகளை அப்படியே அல்லாஹ் அவர்களை நீ என்ன செய்வாயாக அவர்களை பல குழுக்களாக பிரித்து அவருடைய உறுதியான நிலைப்பாட்டை நீ இல்லாமல் ஆக்கி விடுவாயாக என்பதாக அல்லாஹுடைய தூதர் என்ன செய்தார்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் பிரார்த்தி ஒவ்வொரு நேரத்திலும் பிரார்த்திக்க கூடியவர்களாக இருந்தார்கள் ஆ அன்பாந்தவர்களே மதிப்புக்குரியவர்களே ஜனாதிபதியை பார்ப்பது போன்றும் ஒரு ஜனாதிபதிக்கு பின்னால் எந்தெந்த கட்சிகள் இருக்கிறார்கள் என்பதையும் பார்த்து வாக்களிக்க வேண்டிய கடமைப்பாடும் தேவைப்பாடும் இருக்கின்றது என்பதை உங்களுடைய மேலான கவனத்துக்கு கொண்டு வந்து முதலாவது கொத்துபா உரையை நான் முடித்து விடைபெறுகிறேன்